மேல இருக்கீங்க, பின்னாடி 2000 பேர் நிக்கிறாங்க, முன்னாடி இடம் இல்லை. நிச்சயமாக பழனி சட்டமன்ற தொகுதியை பாஜகவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இது தொடக்கம் மட்டும்தான். கடைசி ஒரே நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கின்றேன். இது தொடக்கம் மட்டும்தான். எல்லா கட்சிகளும் அறிவித்து விட்டது. மாநில தலைவர் கூறினார் திருத்தணியிலே நவம்பர் 5 வெற்றிவேல் யாத்திரை முடியும் முன்பு அரசியல் மாற்றம் நடக்கும் என்று. இதுவரைக்கும் வெற்றிவேல் யாத்திரை 10வது நாள், நமக்கு இன்னும் 11 நாள் இருக்கு. 10 நாள்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு தடை சொல்லிய அரசு, அதே அரசு நம்முடைய மாபெரும் தலைவர் அமித்ஷா ஜி இந்த மண்ணுக்கு வரும்போது நம்முடன் கூட்டணி வைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் அவர்கள் சொன்ன ஏரி யாத்திரை ஒரே நாள்ல பண்ணிட்டு பெட்டியை கட்டிட்டு ஓடிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடுகின்ற கூட்டத்துக்கு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோட யாருமே வரல. அதற்காக என்ன செய்யறதுன்னு தெரியாம காவல்துறை மேல பழி போடுறாங்க. காவல்துறை நியாயமாக எங்களுக்கும் அதே தான் பண்றாங்க. பிஜேபிக்கு 15,000-20,000 பேர் எங்கிருந்து வர்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க 53 வருஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கே 2,000-3,000 பேர் வர்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா, வெற்றிவேல் யாத்திரை என்பது மாபெரும் ஒரு வெற்றியான ஒரு யாத்திரை. டிசம்பர் 5 சரித்திரம் நடக்கும். பாஜக வலிமை அடையும். அனைவரும் நம்மிடம் ஓடோடி வருவார்கள். உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். தமிழகம் வளரட்டும். இந்தியா வளரட்டும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஜி அவர்கள் உரையாற்றுவார். மாநிலத்தினுடைய தலைவர் வெற்றிவேல் யாத்திரையின் கதாநாயகன் மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைக்கத்தான் ஆசை என்றாலும் காலம் கருதி சுருக்கமாக, நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் தேசபக்தி ஊறி போன பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே, நிர்வாகிகள், 2 மாவட்ட தலைவர்களுக்கு நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் எழுச்சி நாயகன் அன்பு தம்பி தனபால், மேற்கு மாவட்டத்தினுடைய கதாநாயகன். வருங்காலத்தில் இந்த பழனி சட்டமன்றத்தை தேசியத்தின் பக்கம் திருப்பிவிட காத்திருக்கின்ற தம்பி கணவர், இவர்கள் இருவரும் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவருக்கு நமது பலத்த கருவிகள் மூலமாக பாராட்டுகின்றோம். கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூட கூடுவார்கள் தமிழர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். எழுச்சியை பார்க்கிறோம். ஆனால் நமது தலைவர் பேர்ல முருகன் என்று இருக்கிறதுனால இந்த கன் என்ற வார்த்தையை பார்த்துட்டு அவர் ஆயுதம் ஏந்தி செல்லுகிறார் பல பேர் சொல்றான். அந்த கண்ணு வேறப்பா, முருகன் வேற. திமுக எதிர்க்கிறார்கள் 1, காங்கிரஸ் எதிர்க்கிறார்கள் 2, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறார்கள் 3, மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்க்கிறார்கள் 4, சிபிஐ எதிர்க்கிறார்கள் 5. அண்ணாமலை மொழியில் சொன்னா 5 கட்சி அமாவாசை. இந்த வெற்றிகள் யாத்திரை நடக்கக்கூடாது என்று சொன்னாலும் கூட மிக பிரம்மாண்டமாக இன்று பழனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். உலக வரலாற்றில் இந்துக்கள் பட்ட பாடு 1000 ஆண்டுகளாக சொல்லி மாறாத ஒரு நாகரிகம் இந்து நாகரிகம். உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் நயரஞ்சகனும் இந்துக்களை கேவலப்படுத்தி இருக்கிறார், ஏளனப்படுத்தி இருக்கிறார், நமது கோவில்களை கொள்ளையடித்திருக்கிறார், ஆலயங்களை நசுக்கி இருக்கிறார். ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற இந்து குஷ் என்கிற மலைத்தொடரை பற்றி கேள்விப்படுகிறார். புவியியல் பாடத்தில் இந்து குஷ் என்று சொன்னால் இந்துக்கள் கூட்டம் கூட்டமாக வெட்டி கொல்லப்பட்ட இடம் என்று பொருள். அதுக்கு ஒரு மலைத்தொடராக பெயர் வச்சிருக்கிறார் வரலாற்று. அவ்வளவு காயப்பட்ட நாகரிகம் இந்து நாகரிகம். சுதந்திரம் அடைந்த பின்பும் கூட தமிழகத்தில் நாம் யாருக்கு வாக்களித்தோமோ அந்த கருப்பர் கூட்டம், அந்த கயவர் கூட்டம் தொடர்ந்து நமது முருகப்பெருமானையும் அவமதிக்கிறார்கள். அதே போல இந்துக்களை புண்படுத்துகிறார்கள். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்து என்றால் திருடர் என்று பொருள் என்று சொல்கிறார். திருப்பதியில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சர்வ சக்தி இருக்கிறது என்றால் திருப்பதி கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதற்கு என்று ஒருவர் கேட்கிறார். இந்து திருமண மந்திரங்கள் எல்லாம் கேவலமானவை என்று இப்போது இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் என்றால் இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிற ஒரு முதல்வர் நமது மாநில தலைவர் முருகன் அவர்கள்.
அவரது இந்த வெற்றிவேல் யாத்திரை மூலமாக இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. நம் கண் முன்னால் ஒரு அநீதி நடந்ததா இல்லையா என்பது அல்ல வரலாறு நண்பர்களே. அந்த அநீதி என் கண்முன் நடக்கும் போது நான் மௌனமாக மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்தேனா இல்லை, என் ரத்தமெல்லாம் கொப்புளிக்க அதை நான் தட்டி கேட்டேனோ என்பதுதான் வரலாறு. இப்போது கைது செய்ய முன்வருகிறது காவல்துறை என்றெல்லாம் இங்கு அச்சப்பட வேண்டாம். நேற்றே பேஸ்புக்ல போட்டா நம்மால் கட்சிக்காக கைதாவது தன்மானம் அச்சப்பட்டு அகழ்வது அவரோட என்று சொல்லியிருக்கிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் கைதாக வேண்டும். காவல்துறையிடம் சென்று எங்களை கைது செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும், கோரிக்கை வைக்கணும் காவல்துறைக்கு. அப்போதுதான் இந்துக்களுடைய உண்மையான பலம் என்ன என்பது தெரியும். இது ஆன்மீக பூமி, இது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்த பூமி. கோவிலை காப்பாற்றுவதற்காகவே தூக்கிலே தொங்கிய மரு சகோதரர்கள் பிறந்த பூமி. தேசமும் தெய்வீகம் இரண்டு கண்கள் என்று சொன்ன பசுமன் தேவர்கள் பிறந்த பூமி. அப்படிப்பட்ட மண்ணில இது அவரும் மண்ணு இவரும் மண்ணுலாம் பேரை சொல்லி பேர் சொல்ல விரும்பல. அவர் இந்த திரைக்கு பின்னால் உட்கார்ந்து சிலையா இருந்து வந்தது எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கார். அட்டண்டன்ஸ் போறதுதான் அந்த வேலையாக மாறிவிட்ட இந்த சூழல்ல இந்த வெற்றிவேல் யாத்திரை இங்கே மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அந்த பாராட்டு ஒட்டுமொத்தமாக நமது மாநில தலைவர் முருகன் அவர்களை சாரும். தன் கண்முன் நடக்கிற அநீதியை தட்டி கேட்கிற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு இளம் கதாநாயகன் நமக்கு கிடைத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை கோட்டையிலே அமர வைக்கிற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதற்கு முருகன் வழிகாட்டுவார். இந்த பழனி சட்டமன்றமும் அதற்காக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் இந்த வெற்றிக்காக பழனியிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதை பார்த்தவர்கள் எல்லாம் பிரமித்து போனார்கள். எதிரிகள் ஓடி ஒழிந்து கொண்டார்கள் என்பதை வருங்கால வரலாறு சொல்ல போகிறது. அந்த வரலாற்றை நிகழ்த்திய உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நான் தொட்டு வணங்கி நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு வெற்றிவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வேலையாத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் இன்றைக்கு 10வது நாளாக பழனிக்கு வந்திருக்கின்றார். பழனியிலே உங்களுடைய ஆதரவு இதுவரைக்கும் நான் தமிழகத்தில் கடந்து வந்த அத்தனை இடத்திலும் இருக்கின்றதை விட ஒரு பங்கு அதிகமாகவே நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படி இந்த யாத்திரை நடக்கிறோம் திட்டமிட்டமோ அதே போல பழனி இந்த திண்டுக்கல் மாவட்ட எல்லையிலிருந்து மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. தலைவருக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கறது உண்மைன்னு சொன்னா உங்க செல்போனை வெளியெடுக்கணும், அதுல டார்ச் லைட் ஆன் பண்ணி தலைவருக்கு காட்டணும். எல்லாரும் எல்லாரும் இன்னும் 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 தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர்
சகோதரர் கனகராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நன்றி உரையாற்ற இருக்கின்ற திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் தனபால அவர்களே, நம்ம இடத்துல உரையாற்றி சென்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளரும் இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளரான அண்ணன் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களே, நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகம் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளருமாகிய அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ப்ரொஃபசர் கனகசபாபதி அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான இளைஞர்கள் எழுச்சி நாயகமான மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நம்மளுடைய திண்டுக்கல் பகுதியில மிக மூத்த தலைவரும் முன்னாள் மாநில துணைத் தலைவருமான நம்மளுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞருமான அண்ணன் திருமலை சாமி அவர்களே, இளைஞரனுடைய தலைவர் சகோதரர் வினோஜ் அவர்களே, மாவட்ட பார்வையாளர் சகோதரர் எஸ் கே பழனிசாமி அவர்களே, சகோதரர் சசிராமன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியில மிகவும் பிரபலமானவருமான தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஐயா கார்வேந்தரன் அவர்களே, அறிவுசார் பிரிவினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களே, ஐடி பிரிவினுடைய தலைவர் சகோதரர் நிர்மல் குமார் அவர்களே, முன்னாள் ராணுவ பிரிவினுடைய தலைவர் சகோதரர் கானல் பாண்டியன் அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் இந்த பகுதியினுடைய தொழிலதிபருமான சகோதரி மீனாட்சி அரவிந்த் அவர்களே, நம்மளுடைய ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்சனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய தலைவர் சகோதரி பாத்திமா அலி அவர்களே, இளைஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஆத்ம கார்த்திக் அவர்களே, அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர்களே, மாநில அணி பிரிவுகளினுடைய நிர்வாகிகளே, மண்டல் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம ப்ரொஃபசர் சீனிவாசன் சொன்னாங்க, எதற்காக இந்த யாத்திரைன்னு கேட்டாங்க, இந்த யாத்திரை அவசியமானு கேட்டாங்க, இந்த யாத்திரை அவசியம் அல்ல அத்தியாவசியமா அப்படின்னு சொன்னாங்க, இந்த யாத்திரை அத்தியாவசியமானது. ஏன், தமிழ் கடவுள், தமிழர்களால் போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் நம்ம காலங்காலமா கடுமையாக விரதம் இருந்து பால் காவடி எடுத்து காவடி எடுத்து பாத யாத்திரையாக பல நூறு கிலோமீட்டர் நடந்து வந்து நம்மளுடைய காணிக்கையை செலுத்துகின்ற முருகப்பெருமானை போற்றுகின்ற முருகப்பெருமானை துதிபாடுகின்ற அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமாகவும் அருவறுக்கத்தகைய வகையிலும் இழிவுபடுத்திய கைவர் கூட்டத்தையும் அந்த கருப்பர் கூட்டத்திற்கும் ஒரு பாடத்தை சொல்லுவதற்காகவும் நம்முடைய வல்லமிக்க தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கும் தலைவர், ஊழலை ஒழித்து இந்த நாட்டை நேர்வழியில செலுத்துகின்ற தலைவர், தன்னலமற்ற தலைவர், இளைஞர்களின் தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை எடுத்து செல்லும் விதமாகவும் ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய திட்டத்தை எடுத்து செல்வதற்காகவும்
கொரோனா காலத்தில் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றிய டாக்டர், நர்சஸ், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், எல்லாத்தையும் விட கொரோனா எங்கே தன்னை தாக்கிவிடும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் வீட்டிலே முடங்கி போயிருந்தான். நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரன் சகோதரிகளும், கொரோனா ஊரடங்கு காலத்தில் குறைந்தது ஐந்து நபர்களுக்காவது உணவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை ஏற்று நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 700 தொண்டர் முதல் அனைத்து தொண்டர்களும் தன்னுடைய வீட்டில் உணவு இருக்கிறதோ இல்லையோ, தான் சாப்பிடணும் இல்லையோ, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என் உயிரத்திற்கு மேலான என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கொரோனாவை தூக்கி போட்டுவிட்டு அத்தனை பேரும் நாம் களத்தில் இறங்கி வேலை செய்ததன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 கோடி பேருக்கு நம்மளால் உணவு கொடுக்க முடிந்தது. என்ன அது? அத்தனை பேரும் நீங்கள் செய்த சேவை காரியங்கள். இந்த சேவை செய்ய உங்களை பாராட்டுவதற்காகவும், உங்களுக்கு நன்றி சொல்லுவதற்காகவும் திட்டமிடப்பட்ட இந்த யாத்திரை. நம்மளுடைய சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, தன்னுடைய கையில தன்னுடைய சொந்த தையல் மிஷின் வச்சு, தன்னுடைய சொந்த தையல் மிஷின் வச்சு முகக்கவசங்கள் தச்சு நம்மளும் போட்டுக்கிட்டோம், அடுத்தவங்களுக்கும் முகக்கவசங்கள் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க எங்கேயாவது வெளில வந்தாங்களா? வரவே இல்லை. ஏன்னா அவங்க தலைவர் இன்னைக்கு வரலும் வெளியில வரல. ஏன்னா கொரோனா வந்தா தன்னை தாக்கிடும் பயத்தால இன்னைக்கு வரலும் வெளியில வரல. ஆனா அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது. அவருடைய கனவு கனவாகவே போயிடும். என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள், நம்மளுடைய தன்னலமற்ற தலைவர் திரு நரேந்திர மோடிஜி சொன்னாங்க, கொரோனா எப்ப முடிவுக்கு வருகிறதோ அப்ப வரலும் சேவை செய்யணும். அதை கேட்டு இன்றைக்கு வரலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்ந்த சகோதரர்கள் முகக்கவசங்களையும் சானிடைசர்களும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வேற எந்த கட்சியுமே பண்ணல. நம்ம எல்லாம் இன்னைக்கு பழனியில கூடியிருக்கிறோம். நம்மளுடைய சகோதரர் அண்ணாமலை சொன்னாங்க, கடவுள் முருகன் நியாயம் கேட்டு இங்க வந்தாரு, நம்மளும் நியாயம் கேட்டு வந்திருக்கிறோம். எதற்காக? என்னுடைய கடவுள், என்னுடைய மதம், என்னுடைய வழிபாட்டு முறை, என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய பழக்க வழக்கத்தை பச்சைப்படுத்தியவர்களை, அவர் பச்சைப்படுத்தவருக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்காரர்களும் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அவர்களை இந்த தாவி கூட்டம் காணாமல் போக செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு நியாயம் கேட்டு இந்த யாத்திரை தொடங்கியிருக்கிறோம். கைவர் கூட்டம், கருப்பர் கூட்டத்துக்கு ஏதோ தமிழ்நாட்டு மட்டும்தான் தொடர்பு நம்ம நினைச்சுக்கிறோம், தவறானது. அதனாலதான் நம்ம கேட்டோம், அந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை தடை செய்ய வேணும்னு அரசாங்கத்துக்கு கேட்டோம், தடை செஞ்சாங்க. அவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம், இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவர்களுக்கு பின்னணியில இருக்கிறது யார்? கருப்பர் கூட்டத்தில் செந்தில் வாசன் ஒருத்தரை கைது செஞ்சாங்க. அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவுல வேலை செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கிறோம் சொல்றோம். இன்னைக்கும் அவர்களுக்கு சட்டப்படியான உதவி செய்யறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பிரிவு. அதனாலதான் நாம சொல்றோம்,
இது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினும் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்களும் தான் அந்த கருப்பர் கூட்டத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க. அதனால் அந்த கருப்பர் கூட்டத்தையும் இந்த கயவர் கூட்டத்தையும் இந்த காவி கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு ஓர ஓர விரட்டு நம்மளுடைய இலக்காக இருக்கும். சகோதரர்களே, இன்றைக்கு பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க, இன்றைக்கு பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க விடியலை நோக்கி. யாரு பேசுற விடியலை நோக்கின்னு? நம்ம வந்து எவ்வளவு நாள் கரண்ட் இல்லாம இருந்தோம். கரண்ட் 2011 முன்னாடி பல நாள் நம்ம கதவெல்லாம் திறந்து போட்டு வெளியில படுத்துட்டு இருந்தோம். வெளியில படுத்திருக்காங்களேன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளையும் தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் இல்ல, அவங்க ஆட்சி போன உடனே நில அபகரிப்பு புகார்கள், நில அபகரிப்பு புகார்கள் ஒன்னு ரெண்டல்ல, லட்சக்கணக்கான நிலபரிப்பு புகார்கள். அதற்காக தனியாகவே ஒரு செல்ல ஆரம்பித்தார்கள் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எதற்காக? நம்மளுடைய வீட்டை பூட்டிட்டு பாத யாத்திரையாக முருகன் கோயிலுக்கு வந்துட்டு ஒரு வாரம் நம்ம போனா அங்க வீட்டுல யார் உட்கார்ந்திருந்தா? திமுக காரன் அந்த வீட்டுல உட்கார்ந்திருந்தான். நம்மளுடைய சொந்தக்காரங்க ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலான்ட்டு வீட்டை பூட்டிட்டு போனா திரும்பி வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது திமுக. எதை நம்பியும் இருக்க முடியல. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு விடியலை நோக்கி இவங்க ஆட்சிக்கு வந்தா யாருக்காவது பாதுகாப்பு இருக்குமா? இருட்டாதான் இருக்கும் சகோதரனே. எல்லாத்தையும் விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரி கனிமொழி சொல்றாங்க, உத்தரப்பிரதேசல நடக்கக்கூடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆனா நம்மளுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டாங்க. சரி, முற்றுகையிட்டீங்க, உங்க கூட இருந்த அரசியல் பாரம்பரியம் மிக்க அரசியல்ல மிகவும் பாரம்பரியத்தோட இருந்த ஆலடி அருணா முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய புதல்வி பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள், பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு நடந்த கொடுமையை பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காலில் ஒரு முன்னாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆண்களுடைய காலை தொட்டு என்ன விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பான்னு கதறாங்க. எங்கே போனீங்க சகோதரி கனிமொழி அவர்களே? நினைச்சதுக்கெல்லாம் துட்டு போடுவங்க. நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு, உண்மையாலுமே பாதுகாப்பு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உங்ககிட்ட இருந்து என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால நீங்க துட்டு போடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க இருந்து என்னுடைய சகோதரிகளை காப்பாற்ற வேணும்னு உண்மையாலுமே நீங்க துட்டு போட்டிருந்தா நாங்கள் வரவேற்க தான் செய்திருப்போம். இன்னும் சொல்றாங்க ஊழல்னு சொல்றாங்க. ஊழலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க முடியுமா? ஊழலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க முடியுமா? ஊழலும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் பின்னி பிணைந்தது, ஒன்னாக இருக்கக்கூடியது. அந்த காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரலும் ஊழல் ஊழல் ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அகராதியில பாத்தீங்கன்னா திமுக நாளே அதுக்கு அர்த்தம் என்ன இருக்கும்? திமுக நாளே, திமுக நாளே ஊழல் ஊழல் ஊழல், காத்துல ஊழல், காட்டுல ஊழல், காட்டுல ஊழல், 2G ஊழல். நீங்க எல்லாம் பாருங்க சகோதரர்களை, நம்மளை எப்படி அவங்க திசை திருப்பி இருக்கிறாங்க. டெல்லியில
இன்னைக்கு தினந்தோறும் 2G கேஸினுடைய அப்பீல் நடந்துட்டு இருக்கு, வழக்கு தினந்தோறும் விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் வாயே திறக்கலை யாரும். தினந்தோறும் விசாரணை நடந்துட்டு இருக்குது கேஸ்ல, அதை பத்தி எல்லாம் வாயை திறக்காம எங்கோ நடக்கிறத பத்தி பேசினாங்க. நம்மளுடைய விவசாயிகள் காலங்காலமா தன்னுடைய விளைவிக்கிற பொருளுக்கு விலை வேணும்னு கேட்கலாம். என்னுடைய விவசாயிங்க இந்த பகுதியில் அதிகமாக பூ நம்மளுடைய சகோதரர்கள் விவசாய விளைபொருளுக்கு தன்னுடைய பொருளுக்கு விலை வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப விவசாய சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய நரேந்திர மோடிஜி அவர்கள். அந்த விவசாய சீர்திருத்த சட்டத்தில் என்னுடைய விவசாயி உற்பத்தி பண்ற பொருளுக்கு இன்றைக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு அந்த விலைப்படி ஒப்பந்தம் போட்டாலும் அந்த விலை குறைந்தாலும் அதே விலைக்கு விற்க முடியும். அதுதான் இந்த சட்டம். உதாரணம் நான் சொல்றேன், நமக்கு எல்லாம் தெரியும் தக்காளி சில நேரம் விளைச்சல் அதிகமானா என்ன ஆகும், 1 ரூபாய்க்கு கிலோ விற்கும். நம்மளுடைய விவசாயி அதை கொண்டு போய் பறிச்சு அந்த வாகனத்துக்கு கூட வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில அதை வெட்டி எரும மாட்டுக்கு போடுவாங்க. அந்த நிலையை துடைச்சு போடணும், அந்த நிலையை தூக்கி எறியணும் அப்படின்ட்டு அந்த விவசாயியும் ஒரு நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டு ஒரு உதாரணத்துக்கு அந்த 30 ரூபாய் 1 கிலோவுக்கு மார்ச் மாசத்துல நான் கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டா அந்த மார்ச் மாசத்துல அந்த தக்காளியினுடைய விலை 1 ரூபாயாக குறைந்தாலும் அந்த நிறுவனம் 30 ரூபாய்க்கு தான் அந்த தக்காளியை வாங்கணும்ன்றது சொல்றது இந்த விவசாய சீர்திருத்த சட்டம். அந்த விவசாய சீர்திருத்த சட்டத்தை விவசாயிகளுக்கு எதிரானதுன்ட்டு திசை திருப்ப பார்த்தாரு ஸ்டாலின். ஆனா தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் ரொம்ப தெளிவானவங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய விவசாயிக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் உரம் வாங்குவதற்காகவும் பூச்சி மருந்து வாங்குவதற்காகவும் களையிடுவதற்காகவும் அதை விளைபொருளை எடுத்துட்டு போறதற்காக வருஷத்துக்கு 6000 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்லயே போட்டதனால அதனால தமிழ்நாட்டில் மட்டுமே 41 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே போட்டதனாலதான். விவசாயிகள் நீங்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய வேலையை பாருங்கள். எங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களை காப்பவர், நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களை பாதுகாப்பவர். ஆகையால் நாங்கள் விவசாய சீர்திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறோம் என்று விவசாயிகள் சொன்னார்கள். இது மட்டுமல்ல கொரோனா காலத்துல என்னுடைய சகோதரிகள் பேங்க் வாசல் நின்னாங்க. எதுக்கப்பா பேங்க் வாசல் நின்னுக்கிறீங்கன்னு கேட்டோம். நான் மோடி காசு எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ற கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக நிக்கிறேன்னு சொல்றாங்க, மோடி காசு எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ற கண்ணுன்னு சொல்றாங்க. 3 மாசம் 500 ரூபாய் 1 கோடி மகளிர், 1 கோடி சகோதரிகள், 1 கோடி தாய்மார்களுக்கு மாசம் 500 ரூபாய் 3 மாதத்திற்கு அவங்க அக்கௌண்ட்லயே போட்டது யாரு, நம்மளுடைய பாரத பிரதமர் ஒப்பற்ற தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இது மட்டுமல்ல நம்மளுடைய சகோதரிகள் அடிப்படையில கஷ்டப்படக்கூடாது, புகையில கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு இலவசமா கேஸ் கொடுக்கணும்ட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே 65 லட்சம் இலவசமா கேஸ் கனெக்ஷன் நம்மளுடைய தாய்மார்களுக்கு கொடுத்தது நம்மளுடைய மோடிஜி அரசாங்கம், நம்மளுடைய மோடிஜி அவர்கள். அத்தனை வீடுகளுக்கும் வீடு கட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்ட்டு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். பயிர் காப்பீடு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அத்தனை திட்டங்களையும் நம்மளுடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஜனவரி 1 என்னப்பா அது எதுக்கப்பா லீவ் விடுறாங்க, ஜனவரி 1 லீவ் விடுறாங்க,
இல்லையா? ஜனவரி 1st லீவ் விடுறாங்க, டிசம்பர் 25th லீவ் விடுறாங்க, மகரத்துக்கு லீவ் விடுறாங்க, குட் ஃப்ரைடேக்கு லீவ் விடுறாங்க, பக்ரீத்துக்கு லீவ் விடுறாங்க, பக்ரீத்துக்கு லீவ் விடுறாங்க. நீங்க லீவ் விடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, அவங்களுக்கும் லீவ் விடுங்க. ஆனா என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய தமிழ் மக்கள், கோடான கோடி தமிழ் சகோதரர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சகோதரர்கள் கொண்டாடுகின்ற தைப்பூச திருவிழாக்கும் நீங்கள் தமிழக அரசாங்கம் விடுமுறை கொடுக்க வேண்டும், விடுமுறை கொடுக்க வேண்டும் என முருக பக்தர்கள் சார்பாக, முருக பக்தர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல பழனி மக்கள், பழனி மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது என்ன கோரிக்கை? நாங்க ஐயா திண்டுக்கல் ரொம்ப தூரத்தில் இருக்குது, எங்க பழனியிலே ஒரு கலெக்டரேட் கொடுங்க, எங்க பழனியிலே ஒரு எஸ்பி ஆபீஸ் கொடுங்க, எங்க பழனிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுங்க. ரொம்ப நேரம் போக முடியல, நாங்க ஏழைகள், அவ்வளவு தூரம் போக முடியல. அதனால பழனிக்கு ஒரு தனி மாவட்டமாக அறிவிங்கன்ட்டு பழனி மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. உங்களுடைய வேண்டுகோளை பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு எடுத்து செல்கிறோம். தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பழனி மக்களுடைய கோரிக்கை ஏற்று பழனி மக்கள், பழனி பக்தராகிய முருக பக்தராகிய நீங்கள் பழனியையும் பழனியையும் தனி மாவட்டமாக அறிவிப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை முருக பக்தர்கள் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பழனிக்கு இன்னும் அதிகமாக ரயில் விடணும். ஏற்கனவே சென்னையிலிருந்து பழனிக்கு ரயில் விட்டுருக்கிறோம், இன்னும் பழனிக்கு அதிகப்படியான ரயில் விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் நம்ம மத்திய அரசாங்கத்தில் எடுத்து போயிட்டு அந்த கோரிக்கையும் நிறைவேற்ற செய்வோம். நிறைவேறக்கூடிய காலம் மிக விரைவில் இல்லை, கூடிய சீக்கிரமே நிறைவேற்றுவோம் என உங்களிடத்தில் உறுதி கூறிக்கொண்டு இந்த யாத்திரை வருகின்ற இந்த யாத்திரை பல தலங்களை தாண்டி திருத்தணியில இருந்து இன்றைக்கு பழனிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. வருகிற டிசம்பர் 5th இந்த யாத்திரை திருச்செந்தூர்ல நிலை பெற இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அலையலையாக குடும்பம் குடும்பமாக திருச்செந்தூருக்கு வாருங்கள். திமுக என்ற நீங்கள்லாம் வாருங்கள் என கேட்டுக்கொண்டு வருகின்ற நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாள், வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், வருகின்ற நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாட்கள், வருகிற சட்டசபையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதிகப்படியாக சட்டசபையில இருப்பார்கள் இருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டசபையில ஆட்சி அமைக்கப் போகிறது. வாருங்கள், நாம் கடினமாக உழைப்போம் என கேட்டுக்கொண்டு உங்கள் இடத்துல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் 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 வீரவேல் 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம் சகோதரர். மங்கள்ராஜன் எங்க இருக்காங்க? மங்கள்ராஜன் அப்படியா? என்ன பண்ணி சொல்லு தம்பி. அடுத்ததாக நன்றி உரை இந்துக்களுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் பாபாவன். திண்டுக்கல் கிழக்கையும் மேற்கையும் இணைத்து கருப்பூர் கூட்டத்தை அழிப்பதற்காக வருகின்றக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகன்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையில் நடத்தக்கூடிய பாசிக்கூடிய சகோதரர், என்னோடு பணியாற்றக்கூடிய மேற்கு மாவட்ட தலைவர் கழகராஜ் அவர்களே, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் இரா சீனிவாசன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்
கருப்பு உருவாகவர்கள் யாத்திரையுடைய மாநில பொறுப்பாளரும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவருமாகிய நரேந்திரன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கொங்கு நாட்டுடைய சிங்கம் நமது அண்ணாமலை அவர்களே, மாநிலத்தினுடைய மற்றும் அறிவிக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் மண்டல தலைவர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில சிறப்பு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து தேசிய நிர்வாகிகளையும் அன்போடு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி வெற்றிவேல். வெற்றிவேல். வெற்றி வெற்றி வெற்றிவேல். வீர வீர வீரவேல். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது தலையெழுப்பு யாத்திரை துவங்க இருக்கின்றார். ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை, கைது செய்யப்படலாம், ஆனால் நாம் ஒருத்தரும் வீட்டுக்கு போக கூடாது. காவல்துறை வாகனத்தில் ஏறி அத்தனை பேர் காவல்துறை எங்க சொல்ல வரணும்? நம்ம வண்டியில யாரும் வரக்கூடாது. காவல்துறை ஏற்பாடு பண்ண வண்டியில தான் வரணும். நம்ம பேர் அத்தனை பேரை பதிவு பண்ணணும். நீங்க பதிவு பண்ணலன்னா இத்தனை பேர் வந்ததுக்கு அர்த்தம் இல்லை. ஆகவே நம்முடைய தலைவர் யாத்திரை துவங்க இருக்கின்றார். அத்தனை பேரும் சந்திப்போம். கைதாகாமல் செல்லக்கூடாது. மகளிராக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கைதாக வேண்டும். காவல்துறை வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த வாகனத்தில் ஏறுங்கள். அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன்.